உமையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன், செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன், திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன், மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டு எழுந்த தாதையை மழுவினார் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கு அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு அடேகே. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மையே கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ண பணித்து என்னை வாவென்றவான் கருணி சுண்ண பொன்னி தெற்கே சென்றுதாய் கோத்தும்பி பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போலும் என் ஆருயிர் போகமா புறகால காம புறாந்தகம் சேலும் கயலும் திணைக்கும் நீர் திருவாவடு துறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததேயே. சேவிக்க வந்தயன் இந்திரன் செங்கண்மால் எங்கும் திசை திசையன குவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமா நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதையன் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. மதிவளர் சடைமுடி மன்றுளாரின் துதிசையும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதிநலன நுகர்தர் புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. பூலியர் கோன்ப பொழித்த புகனியர்கோன் கழல் போற்றியே, ஆளுமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமதி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றியே, தில்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவ புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமதி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி, சீலனிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞாலனிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய, சாலனிகள் சமவாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம். திருச்சிற்றம்பலம் அரகம பார்வதி பதங்கே அரகமகாதேவா சிக்ஷபே சிதம்பரம் ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சுப்பிரமணியோ ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் சுப்பிரமணியோ அரகம பார்வதி பதங்கே அரகமகாதேவா. எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ கொடியுடை நாயகி அம்பிகை சமேத எந்த ஸ்ரீ மாசிலாமணீஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான திருக்கோயில் வளாகத்திலே திரளாக கூடியிருக்கின்ற புனிதர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது திருத்தொண்டர் புராண தொடர் உரையிலே இன்று இடம்பெறுகின்ற ஒரு அற்புதமான பகுதி ஸ்ரீ திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணமாகும். இந்த அற்புத வரலாற்றினை தெய்வ சேக்கலார் பெருமான் மிக அருமையாக பல அற்புத திருப்பாசுரங்களாலே நமக்கெல்லாம் எடுத்துரைக்கின்ற அந்த பாங்கினை இங்கே நாம் சிந்திக்க தலைப்படுவோமாக. இந்த நாயனாருடைய திருவடி மலர்களை வணங்கும் ஒரு வாய்ப்பு நம்போன்றாருக்கு கிடைப்பதற்கு மூல காரணமாக இருந்த உத்தமர் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அற்புதமான திருத்தொண்ட தொகையிலே நாயனாருடைய திருவடி மலர்களுக்கு அடியேன் என்று சொல்லி சுந்தர பெருமான் பாடுகின்ற அந்த அற்புத தேவாரத்தை முதலிலே நாம் கண்டு பெரிய புராணத்துக்கு செல்வோமாக. உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன்,
முருகனுக்கும் ஒரு திர பசுபதிக்கும் அடியேன், செம்மையே திருநாளை போகாக்கும் அடியேன், திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன், மெய்மையே திருமேனி வழிபட நிற்க வெகுண்டி எழுந்த தாதையை மடிவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு அழேகே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அற்புதமாக பாடுகிறார்கள். அந்த திருக்குறிப்பு தொண்டருடைய பெருமை என்ன? அவருக்கு அடியேன் என்று ஆளுடைய பிள்ளை ஆளுடைய நம்பிகள் பேசுகிறார்களே, அதற்கு என்ன காரணம் என்பதை நாம் இப்பொழுது விரிவாக தெய்வ சேக்கலாறு பெருமானுடைய பெரியபுராணத்தை பின்பற்றி இங்கே சிந்திக்க தொடங்குவோமாக. முதலாவதாக இந்த நாயனார் அவதரித்த நாடு தொண்டை நாடு. தொண்டை நாடு குன்றத்துறை தன்னகத்தை கொண்டது. தொண்டை நாட்டிலே சான்றோர்கள் உடையவர். தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று பழமொழி உண்டு. பாண்டி நாடு முத்துடைத்து, சேர நாடு வேளமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்வார்கள். அதுபோல சான்றோர்களில் மேலான சான்றோராகிய தெய்வ சேக்கலார் பெருமான் திரு அவதாரம் செய்த நாடு தொண்டை நாடு. எனவே இந்த அருமையான சரித்திரத்தில் சேக்கலார் பெருமான் தொண்டை நன்னாட்டினுடைய பெருமையெல்லாம் பல பாசுரங்களில் எடுத்துரைக்கிறார். அது இந்த புராணத்தின் முதல் பாகம். இரண்டாவதாக இந்த நாட்டினுடைய மையமாக திகழ்கின்ற காஞ்சி மாநகரின் சிறப்பை அடுத்து நமது சேக்கலார் பெருமான் விரிவாக எடுத்துரைக்கிறார். அதன் பின்னர் மூன்றாவதாக நம்முடைய நாயனாருடைய வரலாறு பேசப்படுகிறது. ஆகவே தொண்டை நாட்டின் பெருமை முதல் பாகம், காஞ்சி மாநகரத்தின் பெருமை இரண்டாவது பாகம், நாயனாருடைய அருமை மூன்றாவது பாகம். இப்பொழுது ஒவ்வொரு பாகத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் சிந்தித்து விட்டு நாம் நாயனாரின் வரலாற்றுக்கு செல்லலாம். முதல் திருப்பாசுரத்திலே நம பார்வதி பதையே ஏயுமாறு பல் உயிர்களுக்கு எல்லையில் கருணை தாயனாள், தனியாயின தலைவரை தழுவ ஆயும் நான்மறை போற்ற நின்று அருந்தவம் புரிய தூய மாதவம் செய்தது தொண்டை நன்னாடு. மாதவம் செய்தது தொண்டை நன்னாடு, தூய மாதவம் செய்தது தொண்டை நன்னாடு. ஏன் அருந்தவம் புரிய? யார் அருந்தவம் புரிந்தாள்? தாயனாள், நமக்கெல்லாம் தாயாக இருக்கின்ற அன்னை காமாட்சி அம்பிகை அருந்தவம் புரிந்தாள். இதற்காக தனியாயின தலைவரை தழுவ, ஒப்பற்ற கடவுளாக இருக்கின்ற சிவபெருமானை தழுவும் பொருட்டு ஆயும் நான்மறை போற்ற நின்று. நான்கு வேதங்களும் 28 சிவாகமங்களும் எவ்வாறு போதிக்கின்றவோ அந்த வழியிலே நின்று அருந்தவம் புரிந்தாள் தாய். அந்த அற்புத தவத்தை செய்தது தொண்டை நன்னாடு. அம்மை தவம் இருக்கின்ற அரும்பெரும் பாக்கியத்தை பெற்றது தொண்டை நன்னாடு. அந்த நாட்டிலே சான்றோர்கள் நிறைய இருக்கிறார்கள். அந்த நாட்டினுடைய மற்றொரு சிறப்பு திருவாலங்காடு என்ற ஸ்தலத்தின் அருகே இருக்கிற பழையனூர் நட்டிரம்புரி பழையனூர் சிறு தொண்டர் அவை வந்து உற்றபோது தம் உயிரையும் வணிகனுக்கு ஒரு கால் சொற்ற மேன்மை மெய்மையும் தூக்கிய சொல்லையே காக்க பெற்ற மேன்மையின் நிகழ்ந்தது பெரும் தொண்டை நன்னாடு, பெருந்தொண்டை நாடு. இங்கே இந்த அற்புதமான தொண்டை நாட்டிலே பழையனூர் என்ற அருமையான கஷேத்திரம் இருக்கிறது. அங்கே 70 வேளாளர்கள் தாங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றும் பொருட்டு உயிரையே தியாகம் செய்தார்கள். அந்த செய்தி தேவாரத்திலையும் திருமுறைகளிலும் பல இடங்களிலே பேசப்படுகிறது. அதனை சேக்கலார் பெருமான் தொண்டை நாட்டின் பெருமையின் பட்டியலிலே அதை முதலாக வைத்து பாடுகிறார். பழையனூர் 70 வேளாளர்களுடைய சரித்திரத்தை நாம் இங்கே கொஞ்சம் சிந்திக்கலாம். பழையனூர் திருவாலங்காட்டு அருகே இருக்கிறது. அங்கே ஒரு நாள் ஒரு வணிகன் வருகிறான். வணிகனுடைய கையிலே ஒரு வாள் இருக்கிறது. அவன் பின்னால் நீலி என்று சொல்லக்கூடிய பேய் பெண் வடிவம் எடுத்து வருகிறான். கள்ளி கொம்பு ஒன்றை கை குழந்தையாக மாற்றி
அந்த நீலி பேய் வணிகனை துரத்திக் கொண்டே வருகிறார். அந்த நீலி பேய் யார் என்றால், வணிகன் தன்னுடைய முன்னைய வாழ்க்கையிலே பரத்தை வீடு சென்ற காரணத்தினாலே தன்னை கண்டித்த மனைவியை கொலை செய்து விட்டான். அந்த கொலை செய்த காரணத்தினால அந்த பேயானது நீலி என்ற பெயரோடு வணிகனை துரத்திக் கொண்டு வருகிறது. அந்த பேயிலிருந்து தன்னை காப்பாற்றும் பொருட்டு ஒரு பெரியவர் கொடுத்த வாழை கையில் ஏந்திருக்கிறான். அந்த பேய் இவனை ஏமாற்றும் பொருட்டு ஒரு கள்ளி செடியில் இருந்த கொம்பை எடுத்து குழந்தையாக மாற்றி இடுப்பிலே வைத்துக் கொண்டு பின்னால் தொடர்கிறது. பழையனூருக்கு மாலை வேளையிலே வருகிறார்கள். அவன் அங்கு இருக்கிற பெரியவர்கள் பால் தன்னுடைய கையில் இருக்கிற வாழை ஏந்தி வந்த காரணத்தை சொல்கிற போது நீலிப்பை என்ன சொல்கிறது, ஐயா இவர் சொல்வதுதான் தவறு, நான் இவருடைய உண்மையான மனைவி, இதோ இந்த குழந்தை அவர் பெற்ற குழந்தை என்று பாருங்கள் என்று சொல்லி குழந்தை இறக்கி விடுகிறது. இறக்கி விட்டவுடன் இந்த குழந்தை நேர போய் வணிகனுடைய இடுப்புல ஏறுது. அப்பொழுது அவர்களெல்லாம் பார்க்கிறார்கள், இல்லையா இது பொய், பொய்யான பிள்ளை, என் மனைவி நீலி இல்லை, அவள் என்னை கொல்ல வந்த ஒரு பேய் என்று அவன் மறுத்து பேசுகிறான். எனவே தாங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேளாளர்கள் கூறுகிறான் அந்த வணிகன். அவர்கள், இது குழப்பமான வழக்காக இருக்கிறது, அவளோ உன்னை கணவன் என்று கூறுகிறாள், நீயோ அவளை பேய் என்று சொல்லுகிறாய், எனவே இதை தீர்ப்பதற்கு நாளை முடிவு பண்ணிக்கலாம், இன்று இரவு இந்த மடத்திலே இந்த சத்திரத்திலே நீங்கள் தங்க வேண்டும். அப்பொழுது வணிகன் சொல்கிறான், தயவு செய்து என்னை தங்குமாறு சொல்லாதீர்கள், இரவு இந்த பேய் என்னை கொண்டு விடுவார். அந்த பேய் என்று சொல்கிறது, கணவனாகிய இவன் என்னோடு இருக்க வேண்டும், அவன் கையில் இருக்கிற வாழை தயவு செய்து நீங்கள் வாங்கிவிடுங்கள். அந்த பேயருடைய கோரிக்கை பார்த்தார்கள் வேளாளர்கள், சரி இன்று இரவு நீ தங்க வேண்டும், வாழை எங்கள் வாழ் கொடுத்து, உன்னை உயிருக்கு ஏதாவது பாதகம் வந்தால் நாங்கள் 70 பேர் எங்கள் உயிரை தியாகம் செய்கிறோம் என்று நாளை இந்த வழக்கை நான் முடிவு செய்து கொள்ளலாம். அழுது கொண்டே வணிகன் சத்திரத்துக்குள்ளே நுழைகிறான். அன்று இரவு நீலி தன் கருத்தை முடிக்கிறது. அந்த பேய் வணிகனை கொண்டு விடுகிறது. காலையிலே சத்திரத்தை திறந்து பார்க்கிற போது பிரேதமாக கிடக்கிற வணிகனை கண்டார்கள் 70 வேளாண். பேய் மறைந்து விட்டது. அப்படியே அழுகிறான், ஐயோ ஒரு வணிகனுக்கு நாம் கொடுத்த சொல்லை மீறிவிட்டோமே என்று சொல்லி ஒரு பெரிய நெருப்பை வளர்த்து ஒவ்வொரு அன்பராது குதிச்சு குதிச்சு தன் உயிரை இழக்கிறார். 70 வேளாளர்களும் அந்த வணிகனுக்காக தன் உயிரை தியாகம் செய்த ஒரு அழகான இடம் பயணம். எல்லாம் வல்ல பரமேஸ்வரன் அந்த 70 பேர் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து பழையனூர் வணிகனை எழுப்புகிறார், 70 வேளாளர் எழுப்புகிறார், அவர் மனைவி எழுப்புகிறார். அந்த காட்சி நடைபெற்ற இடம் பழையனூர். அது இருக்கின்ற பகுதி தொண்டை நன்னாடு. எனவே சொன்ன சொல்லை காப்பாற்றுகின்ற பெருந்தகையர் நிறைந்திருப்பது தொண்டை நாடு. அது மட்டுமா, சேரமான் பெருமாள் நாயனார் அவதாரம் செய்த சேர நாடு இந்த அருமையான தொண்டை நாட்டுக்கு மைத்துன உறவு உண்ட ஒரு அழகான நாடு என்றும் சுவாமிகள் இங்கு எடுத்துரைக்கிறார். இந்த அற்புதமான நாட்டிலே அழகாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகைப்பட்ட நிலங்களும் தொண்டை நாட்டிலே ஆங்காங்கே அழகாக காட்சியளிக்கின்றன. அவற்றிலே முதலாவதாக குறிஞ்சியை பற்றி சேக்கலாறு பெருமான் அந்த தொண்டை நாட்டில் இருக்கிற குறிஞ்சியை பற்றியெல்லாம் சொல்லுகின்ற போது அவர் உள்ளத்திலே மிகவும் கவர்ந்த ஒரு அழகான சேத்திரம் நம்முடைய காளத்தி மாநகரம். கண்ணப்ப நாயனனுக்கு அருள் பெற்ற அந்த காளத்தியப்பருடைய அழகான மலை சூழ்ந்த பகுதி அந்த குறிஞ்சி. அந்த நாட்டை தன்ன அந்த அழகான திருவிடைச்சுரம், திருக்காளத்தி, திரு கழுக்குன்றம் போன்ற அருமையான ஸ்தலங்களையெல்லாம் தன்னகத்தே கொண்டது தொண்டை நாட்டின் குறிஞ்சி பகுதி. அதன் பின்னர் காடும் காடு சார்ந்த பகுதி முல்லை பகுதி. அந்த முல்லை பகுதிக்கு வருகிற போது சேக்கிராறு பெருமான் உள்ளத்தை கவர்ந்த ஒரு அழகான ஸ்தலம் எது, அதை நாம் இப்பொழுது காண்போம். மங்கையர்க்கு வாழ் விடியினை தோற்ற மான் குலங்கள் எங்கு மற்றவர் இடைக்கு இடை மலர்கொடி எங்கும் அங்கள் முல்லையில் தெய்வம் என்று அருந்தமிழ் உரைக்கும் செங்கன்மால் தொழும் சிவன் மகள் திருமுல்லை வாயில் நம பார்வதி பதையே
இந்த அருமையான முல்லை பகுதியில் இருக்கிற ஒரு அழகான சேத்திரம் இதோ உங்களுடைய திருமுல்லை வாயில், இல்லை நமது திருமுல்லை வாயில். இந்த வட திருமுல்லை வாயில் எப்படி இருக்கிறதாம், மான் குளங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறது, மான் கூட்டுக்கு. அவையெல்லாம் இங்கே வாழ்கின்ற பெண்களுடைய கண்களுக்கு தோல்வியடைந்து மான் குளங்கள் ஓடுகின்றன. மலர்கொடி முல்லை மலர்கொடி இங்கு பூத்து குலுங்குகிறது. அங்காங்கே வருகிற பெண்களுடைய இடையை விட மேலான ஒரு மென்மையுடையது மலர்கொடி. அந்த முல்லை கொடி நிறைந்திருக்கின்ற அற்புதமான ஒரு நகரம் திருமுல்லை வாயில். ஆங்கே யார் சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்கள், செங்கன் மால் தொழும் சிவன், மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபடுகின்ற திருமுல்லை வாயில். முல்லை பகுதிக்கு தலைவர் என்று தமிழ் காப்பியங்கள் மகாவிஷ்ணுவை கூறுகிறது. குறிஞ்சிக்கு கடவுள் முருகப்பெருமான், முல்லைக்கு கடவுள் திருமால், மருதத்துக்கு கடவுள் தேவேந்திரன். அவ்வாறு அந்த வரிசையில் வருகிற போது உபசாரமாகத்தான் மகாவிஷ்ணு சொல்கிறார்கள் ஒழிய அவருக்கு அருள் வாழ்க்கின்ற சிவபெருமான் பெருமை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த செங்கன்மால் தொழுகின்ற அழகான ஒரு சிவாலயம் திருமுல்லை வாயில். எனவே முல்லைக்கு அதிபதி என்று உலக வரலாறு பேசப்படுகின்ற மகாவிஷ்ணு, அந்த பேரு பெற்ற காரணத்திற்காக சிவபெருமானை வழிபட்ட கோயில் இந்த அருமையான திருமுல்லை வாயில். இங்குதானே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அற்புதமாக அந்த தொண்டைமான் அழகாக முல்லை கொடியை வெட்டுகிற போது தோன்றிய பெருமான் பெருமையெல்லாம் பேசுகின்ற ஒரு அற்புத கஷேத்திரம் இந்த கஷேத்திரம். மாதவ சிவஞான சுவாமிகள் வட திருமுல்லை வாயில் அந்தாதி என்று ஒரு அருமையான பொக்கிஷத்தை கொடுத்த கஷேத்திரம் இந்த கஷேத்திரம். இந்த அற்புதமான கஷேத்திரத்திலே மாசலாமணி ஈஸ்வர கொடியடையை நாயகி அருள் பாலிக்கின்ற தன்மைக்கு ஈடு இணை இல்லை. முல்லை பகுதியிலேயே மற்றொரு அழகான கேத்திரம் திருவூரல், தக்கோலம் என்று தற்காலத்தில் பேசப்படும் அந்த திருவூரல் கேத்திரத்தை தன்னகத்தே கொண்டது இந்த அருமையான முல்லை பகுதி. அதன் பின்னர் நாம் மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதி. ஆங்கு சேக்கலார் பெருமான் அந்த மருத பகுதியிலே காணப்படுகின்ற எண்ணற்ற கேத்திரங்களை பேசுகிற போது ஆங்கே திருவல்லம் என்ற கேத்திரம், திருவல்லம் என்று அழைக்கப்படுகின்ற செழிப்பான ஒரு நகரம் சுவாமியுடைய திருவுள்ளத்தை கவர்ந்து இங்கே நமக்கெல்லாம் விருந்தாக அமைகிறது. அது மட்டுமல்ல, திருமால் பேரு, திருப்பாசூர் இவையெல்லாம் மருத நிலத்து பரமேஸ்வரன் மகிழ்கின்ற கேத்திரங்கள் ஆகும். அதன் அடுத்தபடியாக நெய்தல் என்று கடலும் கடல் சார்ந்த பகுதி. ஆங்கே எம்பெருமான் இங்கே குறிப்பிடுகின்ற ஒரு அற்புதமான கேத்திரம் திருவொற்றியூர். அது மட்டுமா, திரு மயிலாப்பூர், திரு மயிலை என்று அழைக்கப்படுகின்ற கஷேத்திரமும் திரு ஒற்றியூரும் இங்கே நெய்தல் நில பகுதியில் அலங்காரம் செய்கின்ற அற்புத கஷேத்திரங்களாகும். இந்த அருமையான தொண்டை நாட்டினுடைய மையமாக திகழ்வது காஞ்சி மாநகரம். அந்த காஞ்சி மாநகரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சேக்கலார் பெருமான் இரண்டாவதாக குறிப்பிடுகிறார். இவ்வளம் தரி பெரும் திருநாட்டிடை என்றும் மெய்வளம் தரும் சிறப்பினால் உலகலாம் இயப்ப எவ்வுலகங்களும் உள்ளதென்று யாவரும் ஏற்கும் கைவிளங்கிய நிலையது காஞ்சிமா நகரம். உலகத்தில் உள்ள அவ்வளவு உயர்ந்த பொருள்களும் காஞ்சிமா நகரத்தில் இருக்கின்றன. அந்த காஞ்சிமா நகரத்திலே ஒரு அரிய நிகழ்ச்சி நடைபெற்றது, அதை சொல்லலாமா என்று சேர்க்கிறார் பெருமான் அடுத்த பாட்டில். ஆன தொன்னகர் அம்பிகை தம்பெருமானை மான அர்ச்சனையால் ஒரு காலத்து வழிபட்டு ஊனமில் அறமும் அநேகமோ உலகுய வைத்த மேன்மை பூண்ட அப்பெருமையை அறிந்தவா விளம்பில் நம பார்வதி பதனே அரகரமாதேவா. அந்த பழமையான காஞ்சிமாநகரிலே அன்னை உமாதேவியார் எம்பெருமானை ஆகமம் ஒருப்படி பூஜை செய்தாள், அர்ச்சனை செய்தாள். அந்த சரித்திரத்தை இப்பொழுது நாம் சொல்லுகிறோம் என்று சேக்கலார் பெருமான் அந்த செய்தியை அழகா சொல்கிறார். ஒரு நாள் கயிறையிலே எம்பெருமான் அருகே வீற்றிருக்கிற அன்னை உமாதேவியார் வேத சிவாகம சிறப்பெல்லாம் அடியனுக்கு எடுத்துரைக்க என்று அப்பனிடம் வேண்டுகிறாள். வெள்ளிமான் வரை கைலையில் வீற்றிருந்து அருளி துழுவார் புனல் வேணியார் அருள் செய்ய தொழுது தெளிவாய்மையில் ஆகம திறனெல்லாம் தெரிய உள்ளவாறு கேட்டருளினாள்.
உலகை ஆளுடையாள், உலகையெல்லாம் அவளுடைய தாய் பெருமானிடம் சிவாகம செய்தியெல்லாம் தெரிந்து கொண்டார். அப்பொழுது அம்மை அப்பனிட ஒரு கேள்வி கேட்கிறார். எண்ணிலாகமமி எம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என்ன உரைத்து அருள அன்னதார்த்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணின் நல்லவள் ஆகின பெருந்தவர் கொழுந்து நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எண்ணற்ற ஆகமங்களை அருள் செய்த பரமேஸ்வரன் தான் விரும்புவது சிவபூஜை என்று அம்மையினிடம் விடை கூறினார். அதை கேட்ட உடனே தாய் என்ன செய்கிறார், பெண்ணின் நல்லவள் ஆயின அப்பெருந்தவ கொழுந்து அன்னதார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் சிவபெருமானை பூஜிப்பதற்கு உடனே ஆசை கொண்டாள். அப்பனிடம் அந்த பூஜை செய்கிற ஆசையை சொன்ன உடனே பூலோகத்துல காஞ்சி மாநகரம் என்ற அற்புதமான நகரம் இருக்கிறது, ஆங்கே சென்று உன்னுடைய ஆசையை பூர்த்தி செய். உடனே தாய் கையில இருந்து புறப்படுகிறார். எண்ணற்ற தேவர்களும் தேவலோகத்து பெண்டிலும் அம்மைக்கு உறுதுணையாக வருகிறார். காஞ்சி மாநகரம் வந்தவுடனே ஆங்கே பதுமன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பு அரசன், அந்த பாம்பு அரசன் அம்மையினுடைய திருவடியை வணங்கி, அம்மா தாங்கள் பூஜிக்கின்ற இடம் என்னுடைய அந்த பிளமாகிய பாதாள உலகத்துல தாங்கள் இருந்து பூஜை செய்ய வேண்டும், அம்மை அப்படியே ஆகட்டும் என்றார். இப்பொழுது அருமையாக அன்னை என் பெருமானை தவம் செய்து பூஜிக்க தொடங்கினாள். அந்த சமயத்துல சுவாமி அந்த அழகான மாமரத்து அடியில என் பெருமான் காட்சி கொடுக்கிறார். நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கைகுவித்து அருளி தஞ்சமாகிய அருந்தமோ புரிய தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்தில் வந்து தோன்றினார் மலைமகள் காணகே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அன்னை உமாதேவியார் காணும் பொருட்டு என் பெருமான் அருமையா காட்சி கொடுத்தார். அந்த காட்சிக்கு மூணு காரணம். ஒன்று, நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பியது. இரண்டாவது, தன் திருவாக்கிலே நிகழ்வது அஞ்செழுத்தாக இருந்தது. இரண்டாவது. மூன்றாவது, அவருடைய அம்மை தன் செம்மலர் கைகுவித்து அருவினார் மனம் வாக்கு காயம் முன்னினாலும் அம்மை வழிபாடு செய்தாள். சுவாமி காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த உடனே அம்மை என்ன செய்கிறாள், அப்பனை பூஜிக்கின்ற முறையை பாருங்க. கொய்த பன்மலர் கம்பை மா நதியில் கொலவு மஞ்சனம் நிலவுமை பூச்சு நெய்தரும் கொழும் தீப தூபங்கள் நிறைந்த சிந்தையில் நீடிய அன்பின் மெய்தரும் படி வேண்டினையெல்லாம் வேண்டும் போதினில் உதவ மெய்ப்பூசை எய்த ஆகம விதியலாம் செய்தாள் உயிர்கள் யாவையும் என்ற எம்பிராட்டி. அந்த கம்பாநதிக்கு இருக்கிற சிவலிங்க பெருமானை அம்மை அழகாக தூப தீபங்கள் அபிஷேக அலங்காரங்கள் இவையெல்லாம் செய்தார். அப்பொழுது சுவாமி என்ன செய்தார், ஒரு திருவடையாளர் செய்தார். கம்பாநதி கரையில மணலால் எம்பெருமான் திருவுருவத்தை அம்மை அமைத்து வழிபாடு செய்தார். அப்பொழுது அம்மையினுடைய பெருமை உலகிற்கெல்லாம் காட்டும் பொருட்டு சுவாமி என்ன செய்தார், எங்கு பார்த்தாலும் திடீரென கம்பாநதி நிறைய வெள்ளம் வருமாறு செய்தார். வெள்ள பெருக்கெடுத்து ஓடி வருகிறது கம்பாநதி. சற்று முன்னால் தனிந்த சிந்தை போல் இருந்த நதி இப்பொழுது குழப்பமடைந்து பெரிய வெள்ளத்தை தன்பால் காட்டுகிறது. அம்மை பார்க்கிறாள், அப்பனுடைய அருள் வெள்ளம் இப்பொழுது நீர் வெள்ளமாக வருகிறது. அப்பனுடைய திருமேனியை அந்த வெள்ளம் அடித்து சென்று விடக்கூடாதே. அதற்காக அம்மை என்ன செய்தார், கையால் தடுக்க நில்லாமை தண்ணிலா மலர் வேணியினாரை தழுவிக் கொண்டனள் தன்னையே ஒப்பாள். தன்னையே ஒப்பாளாகி அம்மை என்ன செய்தாள், ஒரு தாய் தன் குழந்தைய வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுமாறு போல அந்த பெருமானை கட்டி அணைத்து தழுவிக் கொண்டாள். அந்த சமயத்துல சுவாமி என்ன செய்தார், அந்த தழுகின்ற அந்த அம்மையினுடைய திருமேனி வருந்த கூடாது என்பதற்காக பஞ்சு போல அப்பெருமான் குழைந்து கொடுத்தாராம்.
திருநுதல் திருமுலைக்கும் செந்தலில் கரங்களுக்கும் எத்தனவே மேனி குழைந்து காட்டினார் சுவாமி. தன் திருமேனியை குழைந்து பஞ்சு போல காட்டினார். மணலாக கல்லாக ஆகிய சிவலிங்க திருமேனி இப்பொழுது பஞ்சு போல அம்மைக்கு ஆகிறது. எனவே அம்மை தழுவினால் அப்பன் குழைந்தான். தழுவ குழைந்த படலம் மாதர் சுவையான சுவாமிகள் காஞ்சிபுராணத்தில் பேசுகின்ற அந்த சரித பகுதியை சேக்கலாறு பெருமான் இங்கு எடுத்துரைக்கிறார். தழுவினார் அம்மை, சுவாமி குழைந்து கொடுத்தார். உலகமெல்லாம் கண்டு அந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை கண்டு அப்படியே கண்ணீர் மழை பொழிந்தது. அப்பொழுது சுவாமியுடைய திருமுன்னால் அம்மையினுடைய திருமுன்னால் என் பெருமான் காட்சி கொடுத்து என்ன வர வேண்டும் என்று அம்மைக்கு கேட்கிறார். அப்பொழுது அம்மை என்ன செய்கிறாள், முதல் வரம், சுவாமி இந்த மாதவம் இந்த சிவபூஜ நான் என்றும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, உயிர்களையெல்லாம் இந்த காஞ்சிமாரத்திலிருந்து நான் அறம் வளர்க்க வேண்டும். இரண்டாவது, மூன்றாவது, காஞ்சிமாநகரை வழிபட்டவர்களெல்லாம் பலன் நல்ல பலன் பெற வேண்டும் என்று அம்மை வரம் கேட்கிறார். அப்பொழுது சுவாமி அவற்றையெல்லாம் வழங்கியருளி அம்மை அறம் வளர்க்க வேண்டுமே அதற்காக இரண்டு நாளி நெல் அம்மைக்கு கொடுக்கிறார் அந்த பரமேஸ்வரன். காஞ்சிமா நகரத்திலே காமாட்சி அம்பிகை பரமேஸ்வரன்பால் இரண்டு நாளி நெல் பெறுகிறார். ஒரு நாளி நெல்லானது இந்த உலகமெல்லாம் சுகமாக இருக்கிறது, மற்றொரு நாளி நெல் உயிர்களெல்லாம் பரமேஸ்வருடைய திருவடி பெயரை பெறுவதற்காக தர்மங்கள். இரண்டு தர்மங்கள், ஒன்று உலக தர்மங்கள், இரண்டாவது சிவபெருமான் திருவடியை சேர்வதற்கு உதவும் தர்மங்கள். அப்படி இரண்டு வகைப்பட்ட அறங்கள், மொத்தம் 32 அறங்கள். இந்த 32 அறங்களையும் அன்னை வளர்க்கும் பொருட்டு சுவாமி கொடுத்த மூலதனம் இரண்டு நாளி நெல் விதை. அந்த வித்துல போட 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 தர்மமாகிய விருட்சம் மேலேயிருந்து வளரும் என்பதற்காக சுவாமி கொடுத்த இரண்டு நாளி நெல். அதை வளர்த்து கொண்டு அம்மை இருக்கிற காரணத்தினால தாயினுடைய ஒரு பெயர் அறம் வளர்த்த நாயகி. அம்மை அங்கே அழகாக பெறுகிறார். எனவே காமாட்சி அன்னையாக காஞ்சிமா நகரில் வீற்றிருக்கிற தாய் 32 அறங்களையும் வளர்க்கின்ற அறமளத்த நாயகியாகவும் திகழ்கிறாள். இந்த அற்புதமான காஞ்சிமா நகரத்தின் சிறப்புல இன்னும் அருமையான பல சிறப்புகளையெல்லாம் சேக்கலாறு பெருமான் அங்கு நடக்கின்ற அற்புதங்களையெல்லாம் சொல்கிறார். காஞ்சிமா நகரிலே எங்கு பார்த்தாலும் சிவமயமாக செங்கனகமயமாக அந்த நகரம் திகழ்வதையும் அங்கே எண்ணற்ற அடியாறு பெருமக்கள் விரைவிருக்கின்ற காட்சியினையும் அங்களுடைய அரசருடைய குலம் தங்குகின்ற வீதிகளையும் அஞ்சனர்கள் வாழ்கின்ற அற்புதமான மருகளுடைய தன்மையினையும் வணிகர்கள் வாழ்கின்ற வளமான பகுதியினையும் வேளாளர்கள் வாழ்கின்ற அழகான தெருக்களையும் சேக்கலார் பெருமான் இங்கே அற்புதமாக நமக்கு எடுத்துரைக்கிறார். இந்த வளம் பொருந்திய ஒரு அழகான கஷேத்திரம் காஞ்சிமா நகரம். அந்த காஞ்சிமா நகரத்திலே ஒரு அரிய செய்தி, ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத்தான் மூன்றாவது பாகமாக சேக்கலார் பெருமான் எடுத்துரைக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு நாம் வருகிறோம். இங்கேதான் நாயனாருடைய அருள் காட்சி விவரிக்கப்படுகிறது. அந்த நாயனார் திருநாமம் என்ன? திருக்குறிப்பு தொண்டரான். திருக்குறிப்பு தொண்ட நாயனார் என்ற திருநாமத்தையுடைய அப்பெருமானுடைய அருள் வாழ்க்கை வரலாறு சேக்கலார் பெருமானார் இப்பொழுது மூன்றாவது பாகமாக இங்கே அருள் செய்யப்படுகிறது. அதனை நாம் இங்கே காண்கலாம். அவ்வகைய திருநகரம் அதன்கள் ஒரு மருங்கு உரைவார் இவ்வுலகில் பிறப்பினார் ஏகாலி குலத்து குலத்து உள்ளார் ஏகாலி குலத்து உள்ளார் செவ்விய அன்புடை மனத்தார் சீலத்தின் நெறி நின்றார் மைவிரவு கண்டர் அடிவழி தொண்டர் உடரானார் நம பார்வதிபதையே. அந்த அருமையான காஞ்சிமா நகரத்தின் ஒரு பகுதியில ஒரு பெருந்தகையார் வாழ்கிறார். அவர் அவதரித்த குலம் எது? ஏகாலியர் குலம். சலவை தொழில் செய்கிற குலம் வண்ணார் என்று பேசுவார். தற்காலத்தில் வண்ணார் குலத்தில் அவதாரம் செய்த ஒரு நாயனார் நம்முடைய திருக்குறிப்பு சொன்னார் மறந்துடாதீங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆதிசைவ பிராமணர். திருக்குறிப்பு சொன்ன நாயனார் வண்ணார் குலத்தை சார்ந்தவர். அவருடைய அடியாருக்கு அடியே நின்று சுந்தரர் பாடுகிறார். சைவசின் சிறப்பு பாருங்க. திருக்குறிப்பு சொன்ன திருவடி மன்னர்களை ஆதிசைவ பிராமணராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வணங்கி மகிழ்கிறார்.